நமக்காக அவரிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் நாம் இதை நினைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் உங்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, உங்களை நான் நெகிழ விடுகிறதில்லை, உங்களை நான் மறந்து போகிறதில்லை, உங்களை என்னுடைய கண்ணின் மணிகளைப் போல நான் காக்கிறேன், உங்களை என்னுடைய உள்ளங்கைகளை நான் வரைந்திருக்கிறேன், நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மறக்கப்படுவதில்லை என்றென்றும் உங்களுக்காக நான் பிதாவின் இடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் இதன் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் அவர் உறுதியளிக்கிறார். ஆகவே இயேசுவானவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய விசுவாசிகளுக்கு பாதைகள் கடினமாக இருக்கலாம், பாதைகள் கடலும் முரடானவைகளாக இருக்கலாம், பேரலைகளால் சூழப்பட்டவர்களாக இருக்கலாம், பல்வேறு பாரங்கள் நம்மை அழுத்துகின்றதாக இருக்கலாம். ஆனால் இதிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்னவென்றால், எப்போதும் நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் இருந்தாலும், நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக பிதாவானவர் நம்முடைய ஜபங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஜெர்மன் நாட்டிலே இரண்டாம் உலக போர் காலத்தில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். போருக்கு எல்லா ஆண் பிள்ளைகளையும் அனுப்ப வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையில் தன்னுடைய ஒரே மகனை அவர் போருக்கு அனுப்பினார். அவன் திரும்ப வருவான் என்று காத்திருந்தார். அவனை பற்றிய ஒரு செய்தியுமே கிடைக்கவில்லை. ஆகவே அவர் என்ன பண்ணார், அதிலிருந்து ஒவ்வொரு போர் வீரனையும், தன்னிடத்தில் உதவி கேட்க வருகின்ற பழைய படை வீரர்கள் அல்லது இப்பொழுது படையில் இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் மிக மிக தாராளமாக அவர்களுக்கு பொருளுதவி செய்து வந்தார். அப்போ சில அவருடைய நண்பர்கள் அவருக்கு அறிவுறுத்தினார்கள், என்ன ஆச்சு நீங்கள் இப்படி எல்லாருக்கும் இறைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கே ஒன்றுமே இருக்காதே, ஆகவே இதோடு நீங்கள் முடித்து கொள்ளுங்கள். அவருக்கும் இப்படியெல்லாம் செய்தால் ஒருவேளை தன்னுடைய மகன் வருவான் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனால் அவர் செய்து கொண்டிருந்தார். நீண்ட காலமானதுனால அந்த நம்பிக்கையும் போய்விட்டது. அவர் இப்படி மற்ற போர் வீரர்களுக்கு உதவி செய்கிறதையும் அவர் நிறுத்திவிட்டார். இனிமேல் நான் யாரையும் கூட பார்க்க விரும்பவில்லை, ஏனென்றால் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய அருமையான மகனுடைய நினைவு என்னை அதிகமாக துயரத்தில் ஆழ்த்துகிறது என்று அவர் முடிவு கட்டிவிட்டார். நீண்ட சில காலத்திற்கு பிறகு அங்கே அவரிடத்தில் வந்து சொன்னார்கள், உங்களை பார்க்க வேண்டும் என்று ஒரு போர் வீரர் வந்திருக்கிறார். கிழிந்த உடைகளோடு, கசங்கிய தலையோடு, ஆனால் ஏதோ ஒன்றை மட்டும் தன்னுடைய கையிலே உறுதியாக பிடித்து கொண்டவர். நான் எப்படியும் உங்களை அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ ஒரு கடிதத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த கடிதத்தை நிச்சயமாக நான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் வற்புறுத்துகிறார் என்று சொன்னார்கள். இவருக்கு முதல்ல ஏதோ இது ஒரு தொல்லையாகப்பட்டது. இருந்தாலும் அவர் இவ்வளவு உறுதியாக இருப்பதனால் அவரை அழைத்து அவரிடத்திலே பேச ஆரம்பித்தார். அப்பொழுது இந்த போர் வீரன் தன்னுடைய பையிலே இருந்த இந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்தான். இந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருந்தது என்னவென்றால், இது அவருடைய மகன் எழுதியிருந்த கடிதம். அப்பா, இதை வருகின்றவர் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், என்னோடு போர்க்களத்திலே என்னோடு போரிட்டவர், நான் அதிகமாக காயப்பட்ட போது என்னை மருத்துவமனைக்கெல்லாம் கொண்டு சென்று என்னை அரவணைத்தவர், அவர் உங்களிடத்திலே உதவி கேட்டு வருகிறார், நீங்கள் அவரை என்னுடைய மகனாக உங்களுடைய என்னுடைய இடத்திலே அவரை ஏற்று உங்களுடைய மகனாக அவரிடத்திலே அன்பு செலுத்துங்கள் என்று அவர் ஒரு கடிதம் கொடுத்திருந்தார். இதை பார்த்த உடனே அவருடைய கண்களிலே கண்ணீர் மல்கியது. அவரை அணைத்து கொண்டார். அவருடைய மகனைப் போலவே அவரை தன்னுடைய இல்லத்திலே வைத்து அன்றிலிருந்து ஒரு புதிய உறவிலே அவர் வளர ஆரம்பித்தார். இதைப் போலவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் பிதாவின் இடத்திலே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் எப்படி குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், நாம் ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகினவர்களாக இருந்தாலும், ஆண்டவருடைய எண்ணங்களுக்கு மாறுபட்டவர்களாக செயல்பட்டாலும், நம்முடைய நிமித்தமாக அல்ல, அவருடைய திருக்குமாரன், அவருடைய நேசகுமாரன், அவர் நிமித்தமாக அவர் எப்போதும் நம்மை பற்றிய கரிசனை உள்ளவராக, பரிவு உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, நமக்கு அன்பு செலுத்துகிறவராக அவர் எப்போதும் இருக்கிறார். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசியுடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாமல் நாம் பயணிக்கிறோம் என்கிற நிலை இல்லாமல், அவர் இம்மானுவேலராக ஒருவேளை சரீர பிரகாரமாக நம்மோடு அவர் இல்லாவிட்டாலும்,
அவர் ஆத்மீகத்திலே நம்மோடு இருக்கிறவராக, நமக்கு உள்ளே இருக்கிறவராக, நமக்காக இருக்கிறவராக எப்போதும் அவர் இருக்கிறார் என்பதை இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிறோம். ரெண்டாவது, அவர்கள் பயணிக்கின்ற நிலை அறியாத இயேசுவோடு பயணிக்கின்ற நிலை. டிசைபிள்ஸ் வித் அன்னோன் ஜீசஸ், அறியாத இயேசுவோடு அவர்கள் பயணம் செய்கின்ற ஒரு நிலையும் இவர் அங்கே சித்தரிக்கிறார். இவர்கள் இரவெல்லாம் படகை செலுத்த முற்படுகிறார்கள். ஆனால் இவர்களால் அதிக தூரம் செல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய இயலாமையை அவர்கள் எண்ணுகிறார்கள். ஐயோ, என்னுடைய முயற்சினால் நாம் ஏதோ போயிடலாம், ஏன்னா நாங்கள்லாம் நல்ல படகு செலுத்துகின்றவர்கள், நாங்கள் எல்லோரும் மீனர்கள், இப்படிப்பட்ட கடல் எத்தனை முறை நாங்கள் பார்த்துருக்கோம் என்றிருந்த அவருடைய நம்பிக்கையெல்லாம் குலைந்து போகின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதாவது நம்ம பல வேளைகளில் வாழ்க்கையை நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு என்னால் சாதிக்க முடியும், இதை போல பல சூழ்நிலைகளை நான் பார்த்து விட்டிருக்கிறேன், இது ஒன்றும் எனக்கு புதிதல்ல, இது எனக்கு கடினமானதல்ல என்றெல்லாம் நாம் பல வேளைகளில் நம்முடைய சக்தியில், நம்முடைய திறமைகளில், நம்முடைய அனுபவத்தில், நம்முடைய அதிகாரத்தில் நாம் பல வேளைகளில் நாம் சார்ந்து நிற்கிறோம். ஆனால் எப்பொழுது நம்ம ஒன்றுக்கும் பயனற்றவர்கள் என்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோமோ அப்பொழுதுதான் இறைவன் நம்மை தேடி வருகிறார். அப்பொழுதுதான் இறைவன் நமக்கு உதவி செய்ய அவர் வேகமாக வருகிறார். அவர் நம்மை மறப்பதில்லை. ஆனாலும் நம்முடைய யுக்திகள், நம்முடைய ஞானம், நம்முடைய செல்வம், நம்முடைய திறமைகள் இதை சார்ந்து நாம் இருக்கும்போது இறைவனுடைய சிறப்பான அருளை நாம் இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த ரெண்டு நிகழ்ச்சியில், அதுக்கு முன்னால் கூட அப்பத்தை பிட்டு கொடுக்கிற நிகழ்ச்சியில், அப்பத்தினால் மக்களை போஷிக்கின்ற நிகழ்ச்சியில் கூட சீடர்களுக்கு எப்போது அவர் தம்முடைய அற்புதத்தை நிறைவேற்றுகிறார் என்றால், அவர்கள் தங்களால் முடியாது என்கிற நிலைமையை அவர்கள் உணர்ந்த பொழுதுதான் இயேசுவானவர் அந்த அப்பங்களை ஆசீர்வதித்து பகிர்ந்தளிக்கும்படியாக சொல்லுகிறார். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே, எப்படி நாங்கள் கொடுக்க முடியும், இங்கே வந்து வனாந்தரமான இடம், இங்கே நம்ம போய் எங்கே வந்து நம்ம சாப்பாடு வாங்க முடியும், இத்தனை பேருக்கு முடியவே முடியாது. சரி, அப்படி சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னாலும் 200 பணத்துக்கு மேலே ஆகும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பணத்துக்கே எங்கேயாவது போய் நம்ம மீனை தேடுறவங்க, நம்ம போய் எப்படி வாங்க முடியும், இது என்னால் முடியவே முடியாது, எங்களால் முடியவே முடியாது, அப்சல்யூட்லி இம்பாசிபிள். எப்போ வந்து நாம் ஆண்டவரே இது என்னால் முடியாது, உன்னுடைய அருள் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு முழுமையாக நாம் ஆண்டவருடைய பாதத்திலே சரணடைகிறோமோ அந்த வேளைகள் சிறப்பான இயேசுவானவர் நம்மை சந்திக்கின்ற வேளைகள். அதாவது காலத்தை அவர் எப்போது அங்கே அவர்களோடு வருகிறார், எப்போ வந்தாராம், எப்போ வந்தார் இயேசுவானவர், 4 ஜாமத்தில் வரார். அவங்க பகலையும் இரவையும் 4 ஜாமமாக பிரிப்பாங்க. ஒரு ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம், இரவு மாலை 6 மணிக்கு துவங்குகிறது, 6-9 வரை முதல் ஜாமம், 9-12 ரெண்டாவது ஜாமம், அப்புறம் 12-3 மூன்றாவது ஜாமம், 4 ஜாமம்னா எப்போ, 3 மணிலிருந்து 6 மணி நேரம், 6 மணி வரை 4 ஜாமம். இந்த 4 ஜாமத்தில் தான் இயேசுவானவர் சிறப்பாக அவர்களை தேடி வருகிறார். இந்த 3 ஜாமத்திலையும் அவங்கள மறக்கலை, அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அமிழாமல் இருக்கணும், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது, அவர்கள் பயணத்தில் திரும்பி வந்துவிடக்கூடாது, இதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த 4 ஜாமத்தில் சிறப்பாக அவர்களை தேடி வருகிறார். காலத்தை வந்து யூதர்கள் 2 விதமாக அவர்கள் சொல்லுவார்கள். ஒன்று வந்து நம்ம கேலண்டர் டைம், அதுக்கு அவங்க சொல்லுவாங்க குரோனாஸ், குரோனாலஜி, நாளாகமம். அதாவது நேற்று
25ஆம் தேதி, இன்றைக்கு 26ஆம் தேதி, நாளைக்கு 27ஆம் தேதி. இது வந்து இந்த கேலண்டர் டைம் குரோனாஸ். இன்னொரு காலம் நாம் சொல்கிறோம், அது வந்து கடவுளுடைய, கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகின்ற மிக மிக சிறப்பான ஒரு நேரம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க கைராஸ். என்னங்க அவர் இது மாதிரி ரொம்ப ஏழையாக இருந்தார், இப்போ திடீர்னு பெரிய பணக்கார ஆகிட்டாருமே, அது ஒரு டைமுங்க. அந்த டைம் வரணும் பாருங்கள், அந்த டைம் வந்தது அவருக்கு இல்லை. அது மாதிரி கடவுள் நம்மை சிறப்பாக சந்திக்கின்ற சில வேளைகள் திருமறையிலே சுட்டப்பட்டிருக்கின்றன. அது எந்த நேரமாக கடவுள் நம்மை சிறப்பாக சந்திக்கிற நேரங்கள் எந்த நேரம்? 4ஆம் ஜாமம். இஸ்ரேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு பயத்தோட, நடுக்கத்தோட, ஒரு அதிர்ச்சியோடு அவர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் பயம் அவங்களுக்கு? பின்னால் பார்வோனுடைய ரதங்கள் அவர்களை துரத்தி கொண்டு வருகின்றன. நடந்து போகிற ஆளுங்க இங்கே, வேகமாக செல்லக்கூடிய ரதங்கள் எங்கே, இந்த ரதங்களில் இருக்கிற வீரர்கள் எங்கே, இங்கே சாதாரணமான அடிமைகளாக இருந்த மக்கள் எங்கே. அதனால் இவங்க பயந்து கொண்டு இவர்கள் வேகமாக செல்ல முற்படுகிறார்கள். அவங்களுக்கு இன்னும் அந்த பயம் தீரலை. இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம கடக்க முடியுமோ என்று அவர்களுக்கு பயம் ஒரு உடல். அதுக்குள்ளே நாம் அவர்கள் நம்மை பிடித்து விட்டால் என்ன செய்வது? அங்கே நாம் வாசிப்பது என்னவென்றால், 4ஆவது ஜாமத்தில் அங்கே கடவுள் அவர்கள் சார்பில் இருந்து அவர்களை கடக்க செய்து அந்த கடலை மறுபடியும் ஒன்றாக சேர்க்கிறார். அதிலே பார்வோனும் அவருடைய படைகளும் முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றன. இப்படி அவர்களை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கின்ற, அது அலைகளாக இருக்கட்டும், ஆட்களாக இருக்கட்டும், அல்லது படைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே ஈடுபட்டு அதை எல்லாத்தையும் அமைதிப்படுத்துகின்ற நேரம் இந்த 4ஆம் ஜாமம். ஆகவே தான் பைபிளில் பல, இப்போ குறிப்பாக சங்கீதங்களில், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை கூப்பிடுங்கள். அப்போது எப்படி, எப்பொழுது அவரை கண்டடையத்தக்க சமயம், எப்பொழுது அவரை நாம் கூப்பிட வேண்டிய சமயம் அப்படின்னா, திருமறை சங்கீதத்தில் குறிப்பாக சொல்லப்படுவது என்னவென்றால், விடியற்காலை ஆண்டவரை, ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிற நேரம், அதிகாலை நேரங்கள் ஆண்டவர் நம்மோடு நம்மை சிறப்பாக சந்திக்கிற நேரங்கள், நம்முடைய ஜபத்தை சிறப்பாக கேட்கிற நேரங்கள். ஆகவே யாரெல்லாம் இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு, இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அவருடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்கிறோமோ, அவர்கள் இந்த சிறப்பான ஆண்டவருடைய கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். திருச்சபை வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது உலக சரித்திரத்திலே மிக சிறப்பான இடத்தை பெற்றவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு ரகசியம் என்னவென்றால், ஜெபம்தான் அவருடைய வாழ்க்கையினுடைய ரகசியம். மார்ட்டின் லூத்தரெல்லாம் காலையில் 4 மணிக்கு எழுந்து கொள்வார், ஏறத்தாழ 3 மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார். எப்படி அவருக்கு அவ்வளோ நேரம் இருந்தது? ஐயா, உங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்குது, நீங்கள் இவ்வளோ நேரம் ஜெபத்தில் செலவழிச்சிடுறீங்களே. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு அவ்வளோ வேலை இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு அதிகமாக நான் ஜெபிக்க வேண்டும், ஏன்னா ஜெபம் இல்லாமல் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்யவே முடியாது. அவர் ஜெப அறைக்கு போகும்போது வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போவார், எப்பா ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சுன்னா, 2 மணி நேரம் ஆச்சுன்னா ஒரு கதவை கொஞ்சம் தட்டு அப்படின்வார். இந்த வேலைக்காரன் 2 மணி நேரம் பார்ப்பார், 2.5 மணி நேரம் பார்ப்பார், பயந்துன்னு 3 மணி ஆன பிறகு போய் கதவை தட்டுவார். அப்போ உடனே அவர் கேட்பார், இவ்வளோ சீக்கிரம் 3 மணி ஆயிடுச்சா இல்லை? ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த ஜெபம் மட்டுமே அவருடைய வாழ்க்கையில் வல்லமையை கொடுப்பது, அதுவும் அதிகாலை நேரத்திலே ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளும்போது ஆண்டவர் இந்த சிறப்பான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி இயேசுவானவர் 4ஆம் ஜாமத்தில் அவர் தேடி வரும்போது அவங்க என்ன யோசித்தாங்களாம், பேய் என்று நினைத்தார்கள், ஏதோ ஆவி வருது. பொதுவாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் முதலே பயந்துருக்காங்க, இருட்டில் ராவெல்லாம் இழுத்து கொண்டிருக்கிறார்கள், இரவு ஒரு பக்கம், அலை ஒரு பக்கம், இவருடைய சோர்வு ஒரு பக்கம். அதனால் இது வந்து வேறு யாரும் இல்லை, கடல் மேலே யாராவது நடந்து வர மாதிரி இருந்ததுன்னா அது ஆவியாக தான் இருக்க முடியும் அப்படின்னு
இயேசுவானவர் அவர்களை நோக்கி வருகிறார். அவர் அவர் என்ன அவங்க என்ன சொல்றாங்க, அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். அந்த இதில் என்னமா இருக்கு, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ரைட், ஆவேசம். அதை விட இது பேய் நல்ல வேலத்தில் நம்ம அப்படிதானே திட்டுறோம் இல்லை வீட்டில், சரியான பேய் பிசாசு. ரைட், இயேசுவானவர் வருகிறார், அவரை பார்த்து சீசர்கள் என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஐயோ பேய். பாவம் இயேசுவானவருக்கு எப்படி இருந்திருக்கும், ஐயோ பேய் வருதுன்னா. நம்ம எல்லாம் யாராவது வீட்டுக்குள்ளே போகும்போது ஏதோ பேய் வருதுன்னா நம்ம என்ன நினைப்போம், ஏன்டா அந்த வீட்டுக்கு வந்தோம், இல்லை ஐயர் வீட்டுக்குள்ளே வராரு ஹவுஸ் சிஸ்டிங்க்கு, ஐயோ பேய் அப்படின்னா அவர் உள்ளே வருவாரா வெளியே போவாரா, வெளியே போயிடுவார், அப்படியே மனம் முறிவாயிடுவார். ஏதோ பின்னால் தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா நேராகவே சொல்கிறாங்களே. பல நேரங்களில் இயேசுவானவர் நம்மை தேடி வருவதை, நமக்கு உதவி செய்ய வருவதை நாம் அறியாமல் இதையே வந்து நம்ம பேய் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே இந்த சாத்தான் அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, அல்லது நமக்கு எதிர்ப்புகள் ஏற்படும் போது உடனடியாக இதெல்லாம் வந்து தீய சக்திகளால் நம்ம உண்டாவது. இங்கே கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவருடைய சீஷருடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் நம்மேல் கரிசனுள்ளவராக இருக்கும்போது எந்த தீமையும் நம்மை அணுகாது. அப்படி அணுகினாலும் அவர் இதை நமக்கு ஆசீர்வாதமான கருவியாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் யோசேப்பு சொல்றார் அவங்க சகோதரர்களை பார்த்து, நீங்கள் வந்து எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். அதாவது நம்ம கடவுளோடு இருந்தோன்னா யாரும் நமக்கு தீமை செய்ய முடியாது. அப்படி தீமையை அவர்கள் செய்ய அவர்கள் முற்பட்டாலும் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ரோமர் 8 நம்ம வாசிக்கிறோம், கடவுளிடத்திலே அன்பவாய் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் வந்து எதுக்காக நடக்குதான், நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் இருக்கேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லாம் உமக்கு தெரியும், நீர் அனுமதிக்காமல் ஒன்றும் வருவதில்லை, ஆகவே நான் உம்மிலே தொடர்ந்து நம்பிக்கையுள்ளவனாக இருக்க நீர் எனக்கு உதவி செய்யும். இதுக்காக நான் என்னுடைய நண்பர்களை நான் அவர்களிடத்தில் வேதனைப்பட தேவையில்லை, என்னுடைய சகோதரர்களை நான் குறை சொல்ல தேவையில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆட்கொள்ளுகிறவராக இருக்கிறார். தீமைகளையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறீர். அப்படி என்று நம்ம ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அவர் அர்ப்பணித்து வாழ வேண்டும். பல வேளைகளில் நமக்கு தீமையாக தோன்றுவதன் மூலமாக, கஷ்டமாக தோன்றுவதன் மூலமாக, வருத்தமாக தோன்றுவதன் மூலமாகத்தான் கடவுள் அவருடைய அரவணைக்கிற கரத்தை அவர் நம்மேல் வைக்கிறார். ஒரு பக்தன் எழுதுகிறார், நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், திடீரென்று என் முகத்தில் ஒரு நிழல், கருமையான நிழல் என்னுடைய முகத்தின் மேல் பட்டது. உடனடியாக நான் அலறினேன், ஐயோ ஆண்டவரே இப்படி ஒரு இருள் என் முகத்தில் படுதே அப்படின்னு. அப்பொழுது கடவுள் மெல்லிய சத்தத்தில் சொன்னார், அந்த நிழல் வேற ஒன்றும் இல்லை, உன்னை அணைக்க வருகின்ற என்னுடைய கரம்தான், என்னுடைய கரம் உனக்கு அருகாமையிலே வருகிறது, அந்த நிழலை பார்த்து நீ பயப்படுகிறாய், நீ அதுக்காக பயப்படாத, அதற்கு பின்னால் என்னுடைய கரம் இருக்கிறது, உன்னை அணைக்கின்ற கரம், உன்னை ஆசீர்வதிக்கிற கரம், உன்னை உனக்கு அன்பாக உன்னை பராமரிக்கிற கரம், ஆகவே நீ பயப்பட வேண்டாம். ஆகவே தான் சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், அல்லது தைரியமாயிருங்கள், அல்லது மகிழ்ச்சியாக இருங்கள், ஏன்னா நான் தான், நீங்கள் பயப்படவே வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த நான் தான், ஐ ஆம், அவர் பேரை சொல்ல. சிலர் வந்து வீட்டில் கதவை தட்டுவாங்க, யார் வந்துகிறது, நான் தான். ஏங்க நான் தான்னா யாரு, நான் தான் அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டில் ரொம்ப பழக்கமானவர், ஒருவேளை அந்த வீட்டுக்கு உரிமையானவர், அவர் மட்டும்தான் என்ன சொல்ல முடியும், நான் தான் வந்திருக்கேன், இல்லை
நம்ம வேறு யாருக்காவது ஃபோன் பண்ணிட்டு நான் பேசுகிறேன் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் யாரோ ராங் நம்பர் வைங்க அப்படின்னு வச்சுருவாங்க. அதாவது இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களோடு தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் போது இந்த நான் தான் என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒன்று, அவர்களோடு இருக்கிற நெருக்கமான ஐக்கியத்தை இதை வெளிப்படுத்துது. அதாவது அவருடைய குரலை அறிந்தவர்கள், அவருடைய தன்மைகளை அறிந்தவர்கள், அவரை நன்றாக ருசித்தவர்கள், ஆகவே அவர் நான் தான் என்றார். அதை விட ஆழமாக வேதத்தில் இந்த நான் தான் என்கின்ற சொல் இறைவனுக்கு சூட்டப்படுகின்ற பெயர். மோசே முட்புதருக்கு முன்னால் நிற்கிறாரு, நீ எனக்காக எகிப்துக்கு போகணும்னு கடவுள் அவரை அழைக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, கடவுள் தான் என்னை அனுப்பினார் அப்படின்னு நான் போய் சொல்லும்போது உன்னை அனுப்பின கடவுளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறது? அப்போ கடவுள் அவருக்கு என்ன சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆனால் உண்மையான இது என்னென்னா, ஐ ஆம் வாட் ஐ ஆம், ஐ ஆம் வாட் ஐ ஆம், ஐ ஆம் இஸ் காட்ஸ் நேம். அவர் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் எப்படி இருக்கிறாரு, மக்களை அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறவராக இருக்கிறார், மக்களுடைய கண்ணீரை கேட்கிறவராக இருக்கிறார், அவர்கள் கூக்குரலை அவருடைய செவிகளிலே ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் போது வேகமாக விரைந்து வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், நமக்காக பரிதபிக்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஆகவே இருக்கிறவர் நான் தான். அப்படிப்பட்டவர் நம்மோடு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, நீங்கள் தைரியத்தை இழக்க தேவையில்லை, நீங்கள் கலங்க தேவையில்லை, நீங்கள் துணிவோடு இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், தைரியமாக இருங்கள், ஏனென்றால் நான் தான். ஆகவே உங்களுக்கு ஒரு பயமே உங்களுக்கு வேண்டாம். இயேசுவானவர் இல்லாதவராக நாம் பயணிக்கின்ற நேரங்களில் அவர் சொல்வது என்னவென்றால், நீங்கள் தைரியமாக இருங்க, நான் தான் எப்போதும் உங்களோடு இருக்கிறவர், உங்களுக்காக இருக்கிறவர், உங்களிலே இணைந்து வாழுகின்றவர், ஆகவே நீங்கள் எதுக்கும் பயப்படாதிருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். மூன்றாவது, அவருடைய பயணம் இயேசுவானவரோடு பயணம், டிசைபிள்ஸ் வித் ஜீசஸ். அப்போ அவர் சொன்ன உடனே உடனடியாக அவர்களுக்கு இயேசுவானவர் என்று அறிந்து கொள்கிறார்கள். அவருடைய பிரதிநிதியான பேதுரு அவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்திலே வருவதற்கு எனக்கு கட்டளை கொடும். அதாவது நீரே ஆனால் அப்படின்ற சந்தேகத்தினால் இல்லை, பிகாஸ் இட் இஸ் யூ கமாண்ட் தட் ஐ ஆல்சோ வாக் ஆன் த வாட்டர்ஸ் அண்ட் கம் டு யூ. நீராக இருப்பதனால எனக்கு என்னையோ நடப்பதற்கு நீர் கட்டளை கொடும், தண்ணி மேலே நடக்கிறதுக்கு நீர் எனக்கு கட்டளை கொடும், உம்மிடத்தில் நான் வருவதற்கு எனக்கு கட்டளை கொடும். ஏன்னா பேதுருக்கு நல்லா தெரியும், இயேசுவானவர் தனக்காக எதையும் வைத்து கொள்ளுகிறவர் அல்ல. தான் என்னவெல்லாம் அவர் பெற்றிருந்தாரோ அதை தன்னுடைய சீடர்களும் பெற வேண்டும் என்பதிலே அவர் ஆசைப்பட்டவர். 5000 பேருக்கு போஷிக்கிற நிகழ்ச்சி ஒரு பெரிய மகத்தான நிகழ்ச்சி, அதில் தன்னுடைய சீடர்கள் எல்லாம் அவர் இணைத்துக் கொள்கிறார், அவங்க கிட்ட கொடுத்துதான் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்றார். தனக்கான தனிப்பட்ட ஒரு ஆட்டத்தை ஆடுகிறவர் அல்ல, ஆனால் ஒரு குழுவை அமைத்து ஒரு குழுவாக எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறவர். குழுவாக இந்த தவறுடைய மகிமையை அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர். என்னவெல்லாம் அவருக்கு கடவுள் அதிகாரத்தை கொடுத்தாரோ அதை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறவர். சுகமளிக்கின்ற அதிகாரம் கடவுளுடைய மகனாக அவர் பெற்றிருந்தார், அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கடவுளுடைய குமாரன் பெற்றிருந்தார், அந்த அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும், யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். இப்படி இயேசுவானுடைய தன்மை என்னவென்றால், அவர் என்னவாக இருக்கிறாரோ அத்தனையும் நாம் பெற வேண்டும்.
என்பதற்காகவே இந்த உலகத்திற்கு அவர் வந்தவர். நான் போய் உங்களுக்காக ஒரு இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு கடந்து போன போதும் நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அப்பொழுது நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீர்கள், என்னுடைய மகிமையை நீங்களும் பகிர்ந்து கொள்வீர்கள். இந்த நியாயாசனத்தில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது அவர் ஒரு தனி சிங்கிள் ஜட்ஜாக உட்கார மாட்டார், நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட ஒரு பெரிய பெஞ்சு 12 பேர் அவரோட உட்காருவாங்க. அதான் பெரிய உலகத்தில் இருக்கிற பெரிய கான்ஸ்டிடியூட்டட் பெஞ்ச், இயேசுவானரும் 12 அப்போஸ்தலர்களும். ஆகவே இயேசுவானருடைய தன்மை என்னவென்றால், அவர் என்னவாக இருக்கிறாரோ அது எல்லாவற்றிலும் தம்முடைய சீடர்கள் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நமக்கெல்லாம் வந்து இந்த பேதுருவை போல துணிச்சல் இல்லை, ஆண்டவரே அது நீர் அங்கே இருக்கிறதுனால நானும் உம் மண்டையிலே வருவதற்கு நீர் கட்டளை கொடுக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும், இயேசுவானவர் கட்டளை கொடுத்தாதான் நம்ம எதையும் செய்ய முடியும். இயேசுவானுடைய கட்டளையின் பேரிலே தான் நாம் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் நம்ம செய்ய முடியும். நம்மால் முடியாத பெரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும். நம்மால் எண்ணி பார்க்க முடியாதவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டுமானால் அவர் நமக்கு கட்டளை கொடுக்க வேண்டும். அவருடைய அருளினாலும் அதிகாரத்தினாலும் தான் நம்ம இதை செய்ய முடியும். ஆகவே அவர் இயேசுவானுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறார், தான் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர் கேட்கிறார். அப்ப இயேசுவானவர் என்ன சொன்னாரா? அதற்கு அவர் வா என்றார். வா என்றார், கம், எப்பா வாப்பா. அதாவது நான் மட்டும்தான் கடல்ல நடக்கிறேன் என்பதல்ல, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த காரியத்தையும் செய்வீர்கள், அதை என்னை விட பெரிய காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள். ஆகவே நீயும் வா. இப்ப இயேசுவானவருக்கும் பேதுருக்கும் இருந்த அந்த பெரிய இடைவெளி குறைந்து விட்டது. அவருக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அத்தனை அதிகாரத்தையும் நம்முடைய சீடருக்கு கொடுக்கிறார். இவர் நடக்க ஆரம்பித்தார், பேதுருவும் நடக்கிறாரு. கொஞ்சம் தூரம் நீண்ட தூரமே அவர் நடந்திருப்பார், ஏறத்தாழ இயேசுவானுக்கு பக்கத்தில் வந்துட்டார். ஏன்னா அவர் முழுக ஆரம்பித்த போது உடனடியாக அவரை பிடித்து கையை பிடித்து தூக்கி எடுக்கிறார். அதாவது ஈ கேம் டு ஜீசஸ் ஆர்ம்ஸ் லென்த், அவருடைய கரத்துக்கு ரொம்ப அருகாமையிலே வருகின்ற அளவுக்கு அவர் நடந்தார். இயேசுவானுடைய நோக்கம் அல்லது பிதாவினுடைய திட்டம், இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவாகிய ஒரு குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்புவது அவருடைய நோக்கம் இல்லை. ஆனால் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய குமாரர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய நோக்கம். அதான் யோவான் எழுதுகிறார், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்ம எல்லாரும் ஏன் இந்த அதிகாரத்தை நம்ம கிளைம் பண்ணாமல் இருக்கோம்? ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறதுனால நான் தண்ணீரிலே நடந்து வருவதற்கு தேவரீர் எனக்கு கட்டளை கொடுக்கும். ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறதுனால இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் இதை கடப்பதற்கு எனக்கு நீர் உதவி செய்யும். இதெல்லாம் என்னை வந்து மூழ்கடிக்க பார்க்கிறதோ, இதெல்லாம் என்னை நிலை தடுமாற செய்கிறதோ, இதையெல்லாம் என்னுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் உடைத்து விடுகிறதோ, இதையெல்லாம் மிதித்து ஆண்டவர் இடத்திலே நான் வருகின்ற அதை எனக்கு பாதையாக்கி தாரும் அப்படின்னு நம்ம பேதுருவை போல இந்த விசுவாச துணிச்சலோட நம்ம ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தார், இயேசுவானவருக்கு கிட்ட வந்தார். அப்போ என்ன ஆயிற்று? காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். காற்று பலமாய் இருக்கதை அவர் பார்த்தார். இப்ப அவருடைய நடையில ஒரு வேறுபாடு இருக்கிறது. இதுவரைக்கும் அவர் சொன்னார், ஆண்டவரே நீரேயானால் நான் உம்மிடத்திலே வர எனக்கு கட்டளை கொடும். அவர் உடனே வா அப்படின்னார். ஆகவே இயேசுவானவரை பார்த்து கொண்டு வேகமாக இயேசுவானவர் நடந்து வந்ததை போல அந்த தண்ணி மேல நடந்தவர் எதை பார்க்க ஆரம்பிச்சாரு? அவர் பெரும் காற்றை பார்க்க ஆரம்பித்தார், அல்லது இயேசுவானவரிடமிருந்து அவருடைய பார்வை விலக ஆரம்பித்தது. ஒருவேளை ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டு இருக்கோம், நான் வந்துட்டேன், இனிமேல் நான் இயேசுவானவரை பார்க்க தேவையில்லை. ஆனால் எப்பொழுது அவர் காற்றை பார்த்துக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது அவர் முழுக ஆரம்பித்தார். அப்போ அவரை பார்த்து இயேசுவானவர் என்ன சொன்னாராம்? உடனே இயேசு கையை நீட்டி அவரை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியே, இந்த அற்ப விசுவாசம்னா லிட்டில் ஃபெய்த்,
அப்படின்னா என்ன பொருள், நான் உண்மையான பொருள் என்னவென்றால், அதாவது ஒன்றையே மையமாக வைத்து இந்த குறிய விட்டுவிட்டு மற்ற இடங்களில் உங்களுடைய கவன சிதைவு ஏற்படுவதுதான் அற்ப விசுவாசம். டிஸ்ட்ராக்டட் ஆர் ஹேவிங் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், இதுதான் வந்து அற்ப விசுவாசமாக சொல்லப்படுகிறது. அப்போ பேதுரு இப்படி இயேசுவானவரையே பார்த்து செல்வதிலிருந்து அவர் உலகத்தை பார்க்க ஆரம்பித்தார், புயலை பார்க்க ஆரம்பித்தார், அல்லது பல வேளைகளில் மனிதர் விழுந்து போவதற்கு தன்னுடைய பதவியை பார்க்க ஆரம்பிப்பாங்க, புகழை பார்க்க ஆரம்பிப்பார்கள், மற்றவர்களை பார்க்க மற்றவருடைய எண்ணங்களை பார்க்க ஆரம்பிப்பார்கள், அப்போது அவங்க முழுக ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் பேதுருக்கு நல்லா தெரியும், தான் வாழ்வதும் தான் அமிழ்வதும் எல்லாமே எல்லா வேளையிலும் தான் பார்க்க வேண்டியவர் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசுவானவர். உடனே சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு என்னை ரட்சியும், லார்ட் சேவ் மீ, லார்ட் சேவ் மீ, ஆண்டவரே நீ தான் ஆண்டவர், நீர் மட்டும்தான் இந்த இடத்துல ரட்சிக்க முடியும், வேற யாராவது அங்கே ரட்சித்திருக்க முடியுமா? அவரை ரட்சித்திருக்க முடியாது, ஏன்னா அவருக்கு தெரியும், தோ ஹி வாஸ் அ குட் ஸ்விம்மர், அவர் நல்ல நீந்தறவர், ஏன்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களை சந்தித்த போது இயேசுவானவர் என்று அறிந்த உடனே அவர் உடை இல்லாமல் இருந்ததுனால அவர் தண்ணியில் கடலில் குதித்தார், பிடித்து அவரை தூக்கி எடுக்கிறார். சும்மா வெறும் ஒரு வார்த்தையில் கூட சொல்லியிருக்கலாம், அல்லது அவர் முழுகாமல் சும்மா அவர் காப்பாற்றியிருக்கலாம், ஆனால் இயேசுவானவர் அவரை நாம் நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு அருகாமையில் இருக்கிறதை உணர்த்த விரும்புகிறார், அவருடைய அன்பை உணர்த்த விரும்புகிறார், அவருடைய அங்கலாய்ப்பை உணர்த்த விரும்புகிறார். எப்படி ஒரு குழந்தை முழுகுதுன்னா உடனே அப்பா அம்மா ஓடிப்போய் உடனடியாக தூக்குவார்களோ, அப்படி அவருடைய கரிசனையை அவர் வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். உடனே அவரை தூக்கினார். இதுதான் தலைமுறை தலைமுறை தோறும் அவருடைய பிள்ளைகளுடைய விசுவாச அனுபவமாக இருக்கிறது. இதுதான் அவருடைய பிள்ளைகளுடைய அன்றாட அனுபவமாக இருக்கிறது. எத்தனையோ இதில் நான் முழுகி போவேன்னு நான் யோசித்தேன், கடவுள் கரம் பிடித்து என்னை ரட்சித்தார், அவர் தம்முடைய கரத்தை வைத்து என்னை தூக்கினார், தீங்கு நாளில் அவர் நம்மை அவருடைய கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலே ஒழித்து வைத்து அவர் கண்மலையின் மேல் உயர்த்துகிற ஆண்டவர். இப்படி ஒவ்வொரு நாளும் அநேகர் இப்படி ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே ருசிக்கிறார்கள். உடனே என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு பேரும் போய் கடல்லே அவர்கள் அமர்ந்தார்கள். அப்பொழுது கடல் அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது, காற்று அமர்ந்தது. இங்கே வந்து இயேசுவானவர் இதுக்கு முன்னால் காற்றையும் கடலையும் ஒரு கட்டளையினால் அமர்த்தினார். என்ன சொன்னார் அப்போ? கடலே இறையாதே, அமைதியாயிரு. ஆனால் இங்கே அது மாதிரி ஒன்றுமே சொல்லலை. அவர் எப்பொழுது படகிலே ஏறினாரோ அங்கே நிறைவான அமைதி ஏற்படுகிறது. இதுவரை அவர்களை துரத்தி கொண்டிருந்த, தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த, வேதனைப்படுத்தி கொண்டிருந்த, அவர்களை உயிருக்கு பயப்படுத்தி கொண்டிருந்த எல்லாம் அமைதியாக அமைந்து விட்டது. அது மட்டும் இல்லை, அவர்கள் எங்கே போய் சேர வேண்டுமோ கெனசரேத்தாகிய அக்கறைக்கு அவர்கள் போய் சேருவதற்கு அவர் உதவி செய்தார். கடவுள் நம்மை அக்கறைக்கு போகும்படி சொல்லுகிறவர். நாம் நிச்சயமாக எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நமக்கு எப்போதும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவரை நம்பி பயணிக்கும் போது, அவருடைய கட்டளையின் மேல் நாம் பயணிக்கும் போது ஒரு நாளும் எந்த குறையும் நம்மை அணுகாது. அதற்கு மாறாக அவர் நம்மை வழிநடத்தி இப்படி ஆசீர்வாதமான முடிவுக்கு அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். இப்படி அமைதலான போது சீடர்கள் என்ன சொன்னாங்க? அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள். ஒருவேளை அது எவ்வளோ பெரிய படகாக இருந்திருக்கும் தெரியல. இந்த 12 பேரும் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், நாங்கள் நிறைய நேரம் இதை உணராமல் இருந்துடுறோம், 5 அப்பம் 2 மீனை வைத்து நீர் 5000 பேரை போஷித்த போது அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்படவில்லை, ஏற்பட்டாலும் அப்பப்போ எங்கள் நாங்கள் சந்தேகப்படுறோம், புது கஷ்டம் வந்துன்னா உடனே அதை நாங்கள் மறந்துடுறோம்,
இதற்கு முன்னால் இருந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு நினைவிலிருந்து அகற்றப்பட்டு விடுகிறது. நான் உயிருக்கு போராடின போது ஆண்டவரே நீர் எனக்கு உயிர் கொடுக்கவில்லையா? ஆனாலும் இன்னைக்கு ஒரு சின்ன வியாதி வரும்போது நான் அதுக்காக அதிகமாக கலங்குறேன். இப்படி எனக்கு உயிரை கொடுத்தவர் இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இல்லாமல் நான் போயிடுறேன். பல வேளைகளில் நாமும் சீஷர்களைப் போல அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழறோம். ஆனால் அந்த சீடர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரே, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று இப்போது நாங்கள் அறிகிறோம் அப்படின்னு. இப்படி வெறும் அறிவு சார்ந்த அறிவல்ல, அவருடைய பாதத்திலே அவர்களை பணிந்தார்கள். சாமி, இப்படி நீர் வல்லவராக இருப்பதனால, இவ்வளவு நீர் ஆற்றல் படைத்தவராக இருப்பதனால, இவ்வளவு மகத்துவம் உள்ளவராக இருப்பதனால, இவை எல்லாவற்றையும் எனக்கு நீர் என்னுடைய நன்மைக்காக நீர் இதை பயன்படுத்துவதனால என்னை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் நான் படைக்கிறேன். உம்முடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் உமக்கு என்னை உமக்கு முன்பாக பணிகிறேன் என்று அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். மத்தேயு நற்செய்தியாளர், மார்க்கு நற்செய்தியாளர், யோவான் நற்செய்தியாளர் இதை நமக்கு சொல்றதுக்குரிய காரணம் என்னவென்றால், அவர்தான் மாட்சிமை மிகுந்தவர். அவருக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. அவர் மனிதர் மேல் ஆட்சி செலுத்துகிறவர், இயற்கையின் மேல் ஆட்சி செலுத்துகிறவர், இயற்கையினுடைய பொருள்கள் மேல் ஆட்சி செலுத்துகிறவர். எதுவுமே அவருடைய ஆளுகைக்கு வெளியே இல்லை. அப்படிப்பட்ட அவர் மகத்துவமானவராய் இருப்பதனால, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகத்துவத்தை அவர் வெளிப்படுத்துவதனால, நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த சீடர்களைப் போல நாம் அவரை பணிந்து கொள்வோமா? ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீரே மெய்யாகவே தேவனுடைய குமாரன், மெய்யாகவே நீர் ஜீவனுள்ள கிறிஸ்து, மெய்யாகவே நீர் வாழுகின்ற கடவுள், மெய்யாகவே உம்முடைய பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிற ஆண்டவர், எங்களுக்காக கவலைப்படுகிற ஆண்டவர், எங்கள் கூக்குறதை கேட்கிற ஆண்டவர், ஆண்டவரே ரட்சியும் என்னும் போது எங்களை உண்மையாக மீட்கிறவர் நீர் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் இன்னைக்கு கதறிக்கொண்டிருக்கலாம். அன்பு இறை மக்களே, இயேசுவின் கரம் உங்களை அணைக்கும்படியாக, உங்கள் அருகில் இருப்பதை உணருங்கள். அவர் தூரத்தில் இல்லை. ஒருவேளை அவர் மலையில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்ததை போல இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து உங்களுக்காய், என் அன்பு இறை மக்களே, என் அன்பு சகோதர சகோதரியே, உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை என்ன? உன் வாழ்க்கையின் வேதனை என்ன? உன் வாழ்க்கையின் உபத்திரவம் என்ன? சகோதரா, ஒருவேளை இயேசுவனை கைவிட்டு விட்டதை போல நீ உணர்கிறாயோ? உன்னுடைய சமாதானத்தை இழந்து, என் ரட்சிப்பை இழந்து, ஐயோ எனக்கு நிம்மதி இல்லை என்று கலங்குகிறாயோ? அவரை பார்த்து, ஆண்டவரே நீ ரட்சியம் என்று கூப்பிடுகிற ஒரே ஒரு நிமிஷத்துல உனக்கு உதவி செய்ய உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் தூரத்தில் இல்லை சகோதரா. நம்மத்திலே, நம்முடைய ஆலயத்தின் வளாகத்திலே உனக்கு உதவி செய்யும்படியா, உனக்கு வாழ்வழிக்கும்படியா, உன கிருபையோடு மீட்டு தன்னோடு இணைத்துக் கொள்ளும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை சுகப்படுத்தும்படியாய், உன் வேதனைகளை மாற்றும்படியாய், உன் கண்ணீரை துடைக்கும்படியாய் உன் அருகில் நிற்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் உன்னோடு பேசினார் அல்லவா? என் மகனே சோர்ந்து போகாதே, நான் தான் நானே என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராகிய நானே உன்னோடு இருக்கிறேன். ஏன் கலங்குகிறாய்? என்னுடைய குடும்பத்தில் எத்தனை ஆண்டுகள் பாடுகள் வேண்டும், எத்தனை ஆண்டுகள் உபத்திரவங்கள், எத்தனை ஆண்டுகள் இந்த பொருளாதார பற்றாக்குறை அங்கே ஐக்கிறாயோ? உண்மையாய் நான் பேசுகிறேன், தேவனுடைய ஊழியக்காரன் நின்று பேசுகிறேன். உன் அருகில் இயேசு கடந்து வருகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவரை பார்த்து, ஆண்டவரே என் லட்சியம் என் வாழ்க்கை படகில் வாரும். இயேசு இந்த வாழ்க்கை படகில் ஏறின அடுத்த நிமிஷத்தில் வாழ்க்கை மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கை படகு இறைவனோடு சமாதானத்தோடு செல்லும். சொல்வாயா? ஒருவேளை ஆண்டவரே
இன்னைக்கு வேதனையோடு வந்தேன், பாரத்தோடு வந்தேன். என்னோடு கூட பேசினப்பா, என்னோடு கூட என் வாழ்க்கை படகில் ஏறிக்கொள்ளும், என் குடும்பத்தின் படகில் ஏறிக்கொள்ளும், என்னை ரட்சியும். நீ சொல்ல விரும்புவாயானால் உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம், கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்களை தூக்கி எடுப்பதை நீங்கள் உணருவீர்கள். கலங்குகிறாயோ? கர்த்தருடைய கரம் உன்னை அணைக்கிறது. அவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீ தேவனுடைய மகனாக மகளாக அவளோடு பிரயாணம் செய்யத்தக்கதான கர்த்தர் பாக்கியத்தை கொடுப்பார். சொல்வாயா, ஆண்டவரே என் வாழ்க்கை படையிலே வாரும் என்று சொல்வாயா, என்று சொல்வாயா? உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய சொல்ல விரும்புகள் மாத்திரம் உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. சகோதரா, உன் குடும்ப வாழ்க்கைக்குள் இயேசு பிரவேசிக்கிறார், உன்னுடைய சொந்த வாழ்க்கைக்குள் இயேசு பிரவேசிக்கிறார். ஒருவேளை தம்பி நீ நினைக்கலாம், என்னென்னமோ படிச்சுட்டேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு ஞானமே இல்லையே. கலங்காத, உன் வாழ்க்கை படகுகளை இயேசு வருகிறார், உன்னை ஆசீர்வதிக்க முடியாத இயேசு கடந்து வருகிறார். இந்த நாள் உன்னுடைய சமாதானத்தின் நாள், இந்த நாள் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நாள், இந்த நாள் உன்னுடைய பாக்கியத்தின் நாள். கலங்காத, உன்னை சந்திக்கும்படியாகத்தான் கர்த்தர் தம்முடைய தாசனை அனுப்பினார், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். இப்பொழுது சொல், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று மாத்திரம் சொல். கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார், உன் தன் பிரச்சனையை மாற்றி அனுப்புவார். உனக்காக ஜபிக்க விரும்புகிறோம். உயர்த்தப்பட்ட கரங்கள் இப்பொழுது கர்த்தர் பிடித்துக் கொள்ளும்படியாக ஜபிக்க போகிறோம். தயவு செய்து எழுப்பி கரங்களை உயர்த்தின ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக எழுந்திருங்கள். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற வேளையிலே சீக்கிரமாக எழுந்திருங்கள். கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராமா, கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார் தம்பி, கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. இந்த வேளையில கர்த்தருடைய கரம் உங்களை பிடித்துக் கொள்ளும், கர்த்தருடைய கரங்கள் உங்களை அணைத்துக் கொள்ளும். அவர் அணைக்கிறவர் ஐயா, அவர் ஆசீர்வதிக்கிறவர். வாலிப தம்பி போராடாதே, ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது போராடாதே, அவர் உன் அருகில கடந்து வருகிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை சந்திக்கும்படியாக, உன்னை அணைத்துக் கொள்ளும்படியாக. பழைய நாட்கள் அல்ல, பழைய உபத்திரவதியின் நாட்கள் முடிந்து போய்விட்டது. இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய பாதை உனக்கு முன்பாக வைத்து உன்னை அனுப்ப விரும்புகிறார். அவரோடு கூட பிரயாணம் செய்யும்படியாக, அவரோடு கூட பிரயாணம் செய்யும்படியாக கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக காத்திருக்கிறார். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த வேளை கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கிற கரம். ஆமென். எழுந்து சீக்கிரமாய் எழுந்து நில்லுங்கள், கரங்களை கீழே போடுங்கள். கர்த்தர் உங்களுடைய கண், ஆமேன், ஹல்லேலூயா. பரிசுத்த பிதா உங்களுடைய, ஆமேன், பெயர்களை தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார், தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார், தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். இப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய பேராயர் அவர்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள். அதற்கு பிறகு ஆமேன், நாங்கள் தனித்தனியாக வந்திருக்கிற எல்லா சிறுவர்களுக்காக, எல்லா மாணவ செல்வர்களுக்காக ஜபிக்க போகிறோம். ஆனால் இது உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நேரம். அருமை சகோதரா, எழுந்து நிற்கிற அன்பு சகோதரியே, இது உன்னுடைய நேரம். நீ கர்த்தரோடு கூட போற ஆண்டவரே, இன்றைக்கு நான் உமை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்ப்பா, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை படையில் உமை ஏற்றுக்கொண்டு விட்டேன், எனக்கு சமாதானத்தை தாரும் என்று நீ கதறுகிற வேளையிலே கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது அப்படியே நின்று கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய அன்பு பேராயர் அவர்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள். Thank you Lord Jesus. முன்னதாகவே எங்கள் சிந்தனைகளை அறிந்திருக்கிற தேவன், நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே நன்மைகளை அருளுகிற தேவன், இந்த முடிய மக்களை திருப்திப்படுத்துவீராக. தாகமாயிருக்க மக்கள் நிறைவான பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே, நேருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க முடியாத கிருபை செய்தரும். அவர்கள் குடும்பங்களை சந்தித்தரும் ஆண்டவரே, அவருடைய தொழிலை சந்தித்தரும், கையிட்டுக் கொள்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணியரும் ஆண்டவரே. சிறப்பாக கர்த்தாவே, அவருடைய எல்லா தேவைகளிலும் உடைய கரம் போதுமானதாக இருக்கிறதை கண்டு கொள்ளும்படி தேவரீர் அருள் புரிந்தரும்.
எப்போது இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற உண்மை ஆண்டவரே இவர்கள் நோக்கி பார்க்க கிருபை தாரும். ஆண்டவரே இவர்களை தூக்குவதற்காக ஆண்டவரே கரம் பிடித்து நீட்டி இருக்கிற உங்களுடைய கரத்தை அவர்கள் பற்றி கொண்டு நடக்க முடியாது. தேவரீர் கிருபை செய்வீராக. நீரே எங்களுடைய படகுக்குள்ளே வாரோம். திருச்சபையினுடைய படகுக்குள்ளே வாரோம். குடும்ப படகுக்குள்ளே வாரோம். எங்களுடைய முயற்சியின் படகுக்குள்ளே வாரோம். உண்மையிலே நாங்கள் நிறைவையும் அமைதியையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராஜ்யத்தை பரப்புகிற அந்த கிருபையை நிறைய எங்களுக்கு அருளி செய்தரலாம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவீராக. உங்களுடைய ஆண்டவரே அருளுக்குள்ளே என்றென்றும் காத்துக் கொள்வீராக. உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே உட்காருங்கள். ஹல்லேலூயா. ஜெப நிலையில உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே ஜெப நிலையில உட்காருங்கள். ஹல்லேலூயா. உண்மையாக நான் என்னுடைய ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. என்னுடைய ஆவியிலே உணர்கிற வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரம் இறங்கி இருக்கிறதை நீங்கள் உணரப்போகிறீங்க. இந்த நாளிலிருந்து பழைய ஆமையின் பிரச்சனைகள் வருவதில்லை. உங்களுடைய குடும்பத்தின் சமாதான குறைவை கர்த்தர் மாற்றி உங்களை ஓ நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தம்முடைய அம்மையின் மலர் கரத்திலே அணைத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கார். இப்பொழுது சிறுவர்களுக்காக ஜபிக்கப் போகிறோம். எல்லா சிறுவர்களும் எல்லா சிறுமிகளும் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக சீக்கிரம் எழும்புவோங்க. எல்லா பிள்ளைகளும் முன்னால் வாங்க. பரீட்சைக்கு போகிற ஆமையின் சிறுவர்கள், வாலிப பிள்ளைங்க எல்லாரும் முன்னால் வாங்க. உங்களுக்காக இப்பொழுது முன்னால் இருக்கிற ஆயர்கள் தயவு செய்து கீழே போக முடியும் அன்போடு கேட்கிறேன். ஐயா தயவு செய்து ரெவரன் பால், ரெவரன் கோயில் பிள்ளை தயவு செய்து கொஞ்சம் கீழே போங்க. அமேன். ரெவரன் அமேன். மூன்று அமேன் அமேன். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. இப்பொழுது உங்களுக்காக ஜபிக்கிற நேரம். அமேன். எல்லாரும் அமேன். சீக்கிரமாய் அமேன். பரீட்சைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அமேன் தயவு செய்து கொஞ்சம் பின்னால். ஹல்லேலூயா. மற்ற பெற்றோர் இப்பொழுது உங்களுடைய கண்களை மூடுங்கள். பெற்றோர்கள் யாவரும் உங்களுடைய கரங் அமேன் உங்களுடைய கண்களை மூடி அமேன். இப்பொழுது பரலோகத்தின் தேவனை நம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிற நேரம். இப்பொழுது அடிமை ஜபிக்கிற வேளையில் ஆயர்கள் உங்கள் தலையின் மீது கரங்களை வைத்து உங்களுக்காக ஜபிக்கப் போகிறார்கள். அருமையான நம்முடைய ஆயர்கள் நான்கு பேர் அமேன் பரிசுத்தவான்களாக உங்கள் மேல் தங்களுடைய கரங்களை வைத்து இப்பொழுது ஜபிக்கிற வேளையில் அமேன். நான் ஒரு பாடலை மாத்திரம் நான் பாடிக்கொண்டிருக்க போகிறேன். இப்பொழுது சீக்கிரமாய் முன் வாருங்கள். அதற்கு பிறகு நாம் ஜபி ஆசீர்வாதத்தோடு கலந்து போக போகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. ஜெபிங்க. ஒவ்வொருவருக்காக ஜெபிங்க. ஒவ்வொருவருக்காக ஜெபிங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஞானம் இறங்குகிற நேரம். கர்த்தருடைய ஞானம் இறங்குகிற நேரம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் இறங்குகிற நேரம். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். பெரியவர்கள் ஜெபிங்க. பெரியவர்கள் ஜெபிங்க. அம்மாமார் ஜெபிங்க. தாய்மார் ஜெபிங்க. அப்பாமார் ஜெபிங்க. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நேரம். ஆமேன். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகள் மேல் இறங்குவதற்காக. ஆமேன். தெய்வீக ஞானம் இறங்குவதற்காக. தெய்வீக ஞானம் இறங்குவதற்காக. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி. பிள்ளைகளை நிரப்புவீராக. பிள்ளைகளை நிரப்புவீராக. பிள்ளைகளை நிரப்புவீராக. ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ராஜா. நன்றி ராஜா. நன்றி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சுவாமி ஒவ்வொரு மேலும் மலர் கரத்தை வைப்பீராக ராஜா. ஆசீர்வதிக்கும்படியா இறங்குவீராக. இறங்குவீராக ராஜா. இறங்குவீராக ஆண்டவரே. உம்முடைய மலர் கரத்தை ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தை மீது வைப்பீராக இயேசு சுவாமி. ஒவ்வொருவர் மேலும் வைப்பீராக. ஆமேன். வல்லமை இறங்குவதாக. இறங்குவதாக. இறங்குவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. லோவர் லோவர் நோட். அழைத்தீரே இயேசுவே அன்போடே எம்மை அழைத்தீரே ஆண்டவர் சேவை வாழ்ந்திடுவே ஆயத்தமானே என்னதான் தீங்கு நான் இழைத்தே என்னை விட்டோடும் என் ஜனமே
எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ என்றே ஊரை தன்னை ஏங்கி அழைத்து எப்படி சபையின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்முடைய பேராயர் ஜெபித்து அப்படியே ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல ஆண்டவரே, நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். இந்த மாலை வேடைக்காய் நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ உமை தேடி வந்திருக்கிற எங்கள் அருமையான பிள்ளைகளுக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் நேசிக்கிறதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை நீர் உம்முடைய திருக்கரத்தால் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தினால் நீர் அவர்களை ஆசீர்வதியும், உம்முடைய ஆற்றலினால் அவர்களை ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா திறன்களாலும் வரங்களாலும் அவர்களை ஆசீர்வதித்தரலும். எல்லாவற்றுக்கும் மேலாக பற்றி அறிவிலும் பயத்திலும் வளரும்படியான கிருபையில் அவர்களை நீர் ஆசீர்வதித்தரலும். எங்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுத்தீரே, மன நிறைவை கொடுத்தீரே, நன்றியோடும் துதிக்கிறோம். என்றென்றும் ஆண்டவரே அவர்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்படி ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற பேர்களையும் ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிற கிருபைகளையும் அவர்களுக்கு நிறைவாய் நீ தந்தருள்வீராக. ஒவ்வொரு இந்த பிள்ளைகளிலே ஒருவராவது சிறுவிலே ஒருவராவது கெட்டுப்போவது உம்முடைய சித்தம் அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் தாமே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேர் பேராகும். இதோ இந்த மாலவிலே நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. உம்மை போல் அவர்கள் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷதேவிலும் அதிகமாய் விருத்தி அடையும்படி தேவரீர் அவர்களுக்கு அருள் புரிவீராக ஆண்டவரே. உம்முடைய பாதுகாவலின் கரத்துக்குள்ளே அவர்களை காத்து எல்லா தீமைகளுக்கும் விக்கிரங்களுக்கும் நீர் விலக்கி காப்பீராக ஆண்டவரே. உம்முடைய கிருபையிலே அவர்கள் நிலைப்படுத்துவீராக ஆண்டவரே. சிறப்பாக 10-12 அரசு தேர்வு எழுத இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய அருட்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் அவர்களுக்கு உம்முடைய கிருபைகளை நீர் பாராட்டினதற்காக ஆண்டவரே, கடந்த ஆண்டுகளெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் தேர்விலே வெற்றியை கொடுத்ததற்காக ஆண்டவரே, கல்வி முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நீர் அருளி செய்ததற்காக, நல்ல பள்ளிக்காக, நல்ல பெற்றோருக்காக, நல்ல குடும்பத்துக்காக, நல்ல ஆசிரியர்களுக்காக, எல்லாவற்றுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் யாவரும் மகிழ்ந்து உம்மிலே கலிகூர்ந்து உம்மை துதிக்கும்படி ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆற்றலை நிறைவாக தாரும், உம்முடைய ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும், சமயோசித புத்தியை தாரும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நல்ல சரீர சுகத்தோடு பலத்தோடு உம்முடைய பாதுகாவலோடு பராமரிப்போடு அவர்களை காத்துக்கொள்ளும். ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர்
உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கடினமாக உழைப்பதற்கு தேவையான கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, அவர்கள் படிக்கின்றவர்களை நீரே அவருடைய உள்ளத்திலே பதிய வைப்பீராக. உம்மோடு கூட ஆண்டவரே மிக சிறப்பாக அவர்கள் செய்ய முடியும் என்கிற நல்லெண்ணத்தோடு நீர் அவர்களோடு இருப்பதினால் அவர்கள் ஒருபோதும் கலங்காமல் திகைக்காமல் ஆண்டவரே நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஆண்டவரே திடனோடு அவருடைய அவர்கள் தேர்வுகளை மேற்கொள்வதற்கு தேவரீர் அருள் புரிவீராக. இதோ இதன் மூலமாக நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான எதிர்காலத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு உம்முடைய ஆசீர்வாதத்தின் பாதையிலே அவர்களை நடத்துவீராக. ஆண்டவரே, நம்பியிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல் உம்முடைய மகிமையிலே பிரகாசிக்க செய்வீராக. ஆண்டவரே, நல்ல மதிப்பெண்களை பெற்று அவர்கள் மூலமாக ஆண்டவரே குடும்பத்தினர் பெருமை அடையவும் திருச்சபை பெருமை அடையவும் செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் சிறந்து விளங்குவதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நீர் அருள் புரிவீராக. உம்முடைய அருட்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும். இதோ இந்த மாலை வேளையில் இங்கே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய சமாதானத்தோடு நீர் அனுப்பியருளும். எப்போதும் எங்களோடு இருக்கிற உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய நன்மையால் அவர்களை நிரப்பியருளும். அவர்கள் வாழ்விலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையை கண்டு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று உமக்கு அர்ப்பணித்து வாழ்கின்ற வாழ்வை எங்களுக்கு அருளி செய்வீராக. இங்கே இருக்கிற திருச்சபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆயருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை தலைவர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறப்பாக நற்செய்தி பணி ஐக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய கரத்தின் கருவிகளாக நீரை எடுத்து பயன்படுத்துவீராக. உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை இறைவா. ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா ஆசீர்வாதம் நன்மையும் மகிழ்ச்சியும் சமாதானமும் கல்வியறிவும் ஞானமும் தந்திருவாராக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் உள்ளமையோடு பிரசன்ன நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஒரே ஒரு அறிவிப்பு. Yeah.